வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரீன் சில்லி சாஸ், பச்சை மிளகா சாஸ். இது வந்து வினிகர் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து பச்சை மிளகா வந்து நல்ல பச்சை மிளகாவே பார்த்து ஒரு 10 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் நறுக்கின கொஞ்சம் இஞ்சி துண்டு அதை போட்டிருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு அதையும் இப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 10 மிளகாவை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். மொத்தமாக பண்ணி வச்சா வந்து கெட்டு போயிடும். இது வந்து ஒரு வாரத்துக்கு தாங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன், 10 மிளகா போட்டு. ஏன்னா வினிகர் ஊற்றலை, வினிகர் ஊற்றினா ஒரு மாதம் வரையும் கெடாமல் வச்சுக்கலாம். அதை வந்து மூடி போட்டு அந்த மிளகாய் வந்து வேகிற வரைக்கும் வச்சுருக்கேன். அப்புறம் அதை ஆறின உடனே எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். அந்த வெந்த தண்ணியவே விட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மையாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணி மிச்சம் இருந்தால் அதையே நம்ம மிக்சியை வந்து கழுவி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அது கொதிக்கட்டும். ஒரு சிம்மிலேயே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ வந்து நான் அந்த வேக வச்ச தண்ணியிலேயே வந்து சோள மாவு அதை வந்து கரைச்சி, திக்காக கரைச்சி ஒரு ஸ்பூன் விட்டு கரைச்சி ஊற்றியிருக்கேன். இதில் கெட்டியாகட்டும். சிம்மிலேயே வச்சுக்கோங்க அடுப்பு. 2 நிமிஷமாக ஆகிடும், 2 நிமிஷத்தில் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான உடனே பார்த்துக்கோங்க. தட்டில் ஊற்றினோன்னா ஓடாமல் இந்த மாதிரி நிற்கணும். அதுதான் பக்குவம். ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி லெமன், நல்லா ஒரு மூடி லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க வடிகட்டி. அவ்வளோதாங்க நம்மளோட க்ரீன் சில்லி சாஸ் தயார். இதை நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.